ஆவிரன் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 நாள்லேயே நம்ம 54 கோடி கிட்ட அந்த வசூலை பார்த்தோம். ஸோ நேத்து இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, அப்புறம் 100 கோடி வசூல் இந்த படத்துக்கு பாசிபிள் இருக்கா ஸோ இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் மாமன்னன் படத்தோட வசூல், இது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். என்ன அப்படின்னா, ரங்கஸ்தாலம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் ரீசெண்டாக ஜப்பானில் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் வந்து இன்சிடியஸ் பார்ட் 5, அப்புறம் எம்ஐ பார்ட் 7 இந்த படங்களோட வசூலை பார்ப்போம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 1980 வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை வந்து வாரி குபிச்ச படம், அதுவும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிச்சு. ஆமாங்க, முரட்டுக்காலை படத்தோட வசூலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட வசூல் என்ன, அந்த படத்தை இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்ஃபிளேட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, அந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், அதை நிறையா பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஜான் ஜான், சரியான டீம் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ ஆமாங்க, துருவ நட்சத்திரம் தான் இந்த படத்தோட சிங்கிள் நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு, மை நேம் இஸ் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த படத்துக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்த ஒரு சின்ன ஷாட்டு தான் அது. ஸோ அதில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்சன் ராஜ், ஹரிஷ் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் லவ் சாங்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், விக்கி விக்கி, சதீஷ். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் எதுவும் சொல்லணும்னு நினச்சேன், சாரி சாரி, இது சொல்லணும். என்னென்னா, அந்த 5 பேருக்கு என்ன எவ்வளோடா ஷேர் கொடுத்த அப்படிலாம் சில பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நான் வந்து அவங்க கூட ஒரு சின்ன ஒரு கேம், ஸோ என்னோடய சினிமா நாலேஜை வச்சு உங்களோட சினிமா நாலேஜ் கூட ஒரு சின்ன கேம் தான். ஸோ இதில் நான் முதல் 5 பேருங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வர்றதுக்காக தான், நீங்கள் ஒரு ஆர்வமாக கமெண்ட் பண்ணுறதுக்காக தான். மற்றபடி இந்த 5 பேர் வந்து காசுக்காகவோ படத்துக்காகவோ கமெண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ சில பேர் சொன்னாங்க, அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து அக்கௌண்ட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி அதில் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சா அதில் பேசலாம். ஸோ இன்ஸ்டாகிராமை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்சிடியஸ் த ரெட் டோர் டே 14 கலெக்ஷன் இந்தியாவில் நேற்று மட்டும் 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2.35 மில்லியன், 19 கோடி வருது. ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியா முழுக்க 17 கோடியே 99 லட்சம், வேர்ல்டு வைடு 124 மில்லியன் US டாலர், 1028 கோடி. இந்த படத்தோட லாபம் எவ்வளோ அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 7 டே 8 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 4 கோடியே 25 லட்சம். ஸோ ஒரு மிகப்பெரிய வசூலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 16.5 மில்லியன் US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 136 கோடி. இந்தியா முழுக்க 73 கோடியே 61 லட்சம் இதுவரையும் 8 நாள் வசூல் வந்திருக்கு. ஸோ 100 கோடி அப்படிங்கிறது அசால்ட்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வேர்ல்டு வைடு 373 மில்லியன் US டாலர், 3085 கோடி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 290 மில்லியன் US டாலர். ஸோ இந்த படம் இப்போ இதுவரையுமே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டில் ஒரு பெரிய வசூல் எடுக்க போது அது எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துருந்து பார்ப்போம். அப்புறம் பேபி படத்தோட டே 6 கலெக்ஷன் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 15 லட்சம். நேற்று மட்டும் 6வது நாள் வசூல். ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் வந்து 29 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 36 கோடியே 97 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 14 கோடி, வெறும் 8 கோடிக்கு தான் தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. மிகப்பெரிய ப்ராஃபிட், இதுவரையுமே கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேலே இந்த படம் ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் மாமன்னன் படத்தோட டே 21 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 46 கோடியே 56 லட்சம் வந்து இதுவரையும் டோட்டலாக வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 60 கோடி. ஸோ இந்த படம் வந்து 60 கோடியை வந்து ரீச் பண்ணிடுச்சு. 100 கோடி அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட் என்ன, ஃபைனல் கலெக்ஷன் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு 2-3 நாளில் நம்ம பார்த்துருவோம். ஸோ மாவீரன் படத்தோட டே 6
6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,82,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூல். அதே மாதிரியே ஆந்திரா தெலுங்கானால 41,00,000, கேரளாவில் 13,00,000, கர்நாடகாவில் 21,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,00,000, ஓவர்சீஸில் 1,40,00,000. ஓவர்சீஸில் ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு 5,07,00,000. ஸோ இந்த படம் வந்து மறுபடியும் இன்னொரு வீக் டேயில் இந்த படம் வந்து ஒரு 5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்புறம் தமிழ்நாட்டில் இதுவரையும் 36,38,00,000 வெறும் 6 நாளில். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 5,48,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் கூட இந்த படம் ஒரு பெரிய வசூல். அப்புறம் கர்நாடகாவில் 4,15,00,000, கேரளாவில் 1,10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,50,00,000, ஓவர்சீஸில் 10,90,00,000, கிட்டத்தட்ட 11 கோடி, வேர்ல்டு வைடு 59,51,00,000. ஸோ வெறும் 6 நாளில் 60 கோடி கிட்ட இந்த படம் வந்துருச்சு. ஸோ இந்த படம் 100 கோடி வசூலை தொடுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தொடும். ஸோ இது வந்து 100% நடக்க போகிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த வீக்கெண்டு பெருசாக பெரிய படங்கள் எதுவுமே கிடையாது. இந்த வீக்கெண்டில் இந்த படம் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ண போது. ஏன் அப்படின்னா இந்த வீக்கெண்டில் நிறைய படங்கள் வரதா இருந்தாலுமே ஃபேமிலியாக மேபி போன வாரம் போகாதவங்கலாம் நிறைய பேர் மாவீரன் தான் வந்து இந்த படம் தான் அவங்களோட ஒரே ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு தான் ஃபேமிலியோட குழந்தையோட போகிறதுக்கான பாசிபிள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் இந்த வீக்கெண்டில் ஒரு பெரிய வசூல் எடுக்க போது. அதுவும் வீக் டேஸ்லேயே 5 கோடிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வீக்கெண்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி 8 கோடி கிட்ட எடுக்க போகுது. அதே மாதிரியே இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் 100 கோடி எடுக்க போகுது. ஸோ 100 கோடி அப்படிங்கிறது ஈஸியாக தொற்றும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த படம் அதையும் தாண்டி 125 கோடி 150 கோடி அதை தொடுமா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இது வரையும் இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ 100% ரெக்கவர் பண்ணிடுச்சா, ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்ததா ரங்கஸ்தாலம் படத்தோட ஜப்பான் கலெக்ஷன். ஸோ அதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து போன வாரம் 14ஆம் தேதி ஜப்பானில் ரிலீஸ் ஆயிருந்தது. அது இதுவரையுமே ஒரு 7 நாளில் ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. ஸோ டே 1, 2023 அதிக வசூல் டே 1 கலெக்ஷன் ஜப்பானில் ரிலீஸ் ஆன இந்தியா மூவியில் இதுதான் டே 1 அதிக கலெக்ஷனில் இருக்குது. 4 மில்லியன் ஜப்பானீஸ் எண்ணு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து தான் வீக்கெண்டு, அதாவது 14, 15, 16 அந்த 3 நாளுக்கு வந்து 10 மில்லியன் மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டுன்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்ட்டு, இதுவரையும் வந்ததுலேயே ஹையஸ்ட்டு வீக்கெண்டு கலெக்ஷனில் டாப் 5 ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அது என்ன இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரை 7 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 17 மில்லியன் ஜப்பானீஸ் எண்ணெய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் ஜப்பானில் வந்து ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் அந்த 3 நாள் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் கலெக்ட் பண்ணதில் ஹையஸ்ட்டு டாப் 5 முதல் இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து RRR 44 மில்லியன் ஜப்பானீஸ் எண்ணெய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சாகோ வந்து 23 மில்லியன். ஸோ அதுக்கடுத்தது ரங்கஸ்தாலம் 10 மில்லியன் இதுதான் வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்கு. பாகுபலி வந்து 6 மில்லியன், அதே மாதிரியே பிரம்மாஸ்திரா 6 மில்லியன். அதுக்கப்புறம் இந்த டே 1 கலெக்ஷன் சொன்னேன்ல அந்த 4 மில்லியன், அது வந்து பிரம்மாஸ்திரா அதோட கலெக்ஷனை இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரம்மாஸ்திரா தான் இதுக்கு முன்னாடி பெரிய வசூல் இருந்தது, அதை வந்து ரங்கஸ்தாலம் பிரேக் பண்ணி ஒரு பெரிய விஷயம் பண்ணிடுச்சு. ஆனால் அங்கே வந்து 1 பில்லியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து RRR கிரியேட் பண்ணியிருக்கல, அதை இந்த ரங்கஸ்தாலம் வந்து பிரேக் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக நான் சொல்லியிருந்தேன் முரட்டுக்காலை படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1980ஆம் ஆண்டு வந்த இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏவிஎம் வந்து என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் நாங்கள் படமே எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் அவங்கள மறுபடியும் படம் எடுக்க வச்சது முரட்டுக்காலை தான். ஸோ முரட்டுக்காலையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூலை எடுக்க ஆரம்பிச்சு, மிகப்பெரிய லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சதுதான் மறுபடியும் அவங்க நிறைய படங்கள் தொடர்ந்து எடுக்கவே ஆரம்பிச்சாங்க. ஸோ ஏவிஎம் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டாக இருக்கட்டும், இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த ட்ரெயின் சீனாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு முரட்டு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக நடிக்காமல் இருந்த ஜெய்சங்கர் அவர்கள், அதுவும் ஜெய்சங்கர்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ, சாதாரண ஹீரோ கிடையாது, ஒரு கௌபாய் ஹீரோ, ஒரு டிடெக்டிவ் மூவினாலே அவர் தான் நடிப்பார், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹீரோவை வில்லனாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்களில் வில்லனாக நடிச்சிருந்தார். ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து உண்மையிலே வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 40 லட்சம். இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்க அப்படின்னா 4 கோடியே 15 லட்சம். இந்த படத்துக்கு ஷேர் மட்டும் 2 கோடியே 50 லட்சம். ஒரு மிகப்பெரிய ஷேர், மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. அதாவது ஏவிஎம்மாக மறுபடியும் படம் எடுக்க, மறுபடியும் நிறையா படங்கள் தொடர்ந்து படம் எடுக்க தூண்டின அந்த ஷேர் இது. ஏன்னா இதை பார்க்கறதுக்கு 2.5 கோடி தானே அப்படின்னு ஒரு சாதாரணமாக இருக்கும். அது இன்றைக்கி சாதாரணம், ஆனால் 1980 2.5 கோடி ஷேர் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த 4 கோடியே 15 லட்சத்தை இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணால் 100 கோடிக்கு மேலே வருது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். அதுவும் இல்லாமல் இந்த படம் நிறையா பேரோட ஃபேவரட் மூவியாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக தமிழ் சினிமா, அதுவும் முக்கியமாக அந்த கமர்ஷியல் சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகராக இருந்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள், அதுவும் ரஜினி சாரோட அந்த கெட்டப்பு, அதுவும் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பாடல்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு பயங்கர மாஸாக இருக்கும், பயங்கர கெத்தாக இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.